நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில விசேஷ வீடுகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு குறைந்த விலையில மரக்கன்றுகள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம்ல, அதுல என்னென்ன வகையான மரக்கன்று கொடுக்கலான்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறாங்க. அது கோவிலில் வைக்கிற மரம், டிம்பர்க்குரிய மரம், நிழல் தர்ற மரம்னு நிறைய இருக்குது. அவங்கவங்க விருப்பத்தை பொறுத்து கொடுக்கலாம். சிலர் வந்து நட்சத்திர மரங்கள் கூட கேட்பாங்கப்பா. ஓ அப்படியா, சரி நீ அப்போ ஃபஸ்ட்டு கோவிலில் வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் கொடுக்கலாம் நீ? அதாவது கோவிலில் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வன்னி மரம், வில்வம், நாகலிங்கம், வேம்பு, கடம்பு, மருத மரம், கருங்காலி, நாட்டு அத்தி, பூவரசு, விளாம்பலம், இலுப்பை, புன்னை, மகிழம், செண்பகம், சரக்கொன்றை, நாவல், ருத்ராட்சம், திருவோடு மரம், மருதாணி, இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அப்ப டிம்பருக்குனா எந்த மாதிரியான மரங்கள்லாம் கொடுக்கலாம் நீ? டிம்பருக்குன்னு கேட்டாங்கன்னா, தேக்கு, ரோஸ்வுட்டு, செம்மரம், மகோகனி, மலவேம்பு, குமிழ் தேக்கு, வேங்கை, கருமருது, நீர்மருது, சந்தனம், சொர்க்கம், சவுக்கு, சில்வர் ஓக்கு, ஆவி, மூங்கில், இந்த மாதிரி மரங்கள்லாம் கொடுக்கலாமே. அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு நிழலுக்காண்டி மரம் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரியான மரங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் நீ? நிழலுக்குன்னு கேட்டாங்கன்னா, வாதாம், செர்ரி, புங்கை, டெலைஸு, தூங்கு மூஞ்சி மரம், இளவம்பஞ்சு மரம், இதெல்லாம் கொடுக்கலாம். இது போக அசோகா, கருணொச்சி, இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். சரி அண்ணி, அப்படியே அந்த நட்சத்திர மரங்கள் இருக்குல்ல, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நட்சத்திர மரங்களை பத்தி சொல்லணும்னா லிஸ்ட் பெருசால போகும், அதை டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போமே. சரி அண்ணி. சரி அண்ணி, அப்ப இந்த மரங்களை எல்லாமே நம்ம கலந்தும் கொடுக்கலாமா? ஆமா, இந்த மரங்களை கலந்து கேட்டாங்கனாலும் கொடுக்கலாம். இது கூட வந்து பூக்கன்றுகள், நாட்டு பழக்கன்றுகள் கூட கலந்து குறைந்த விலையில கொடுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீ வெளியூர்ல இருந்து நம்ம கஸ்டமர் கேக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து பார்சல் அனுப்பலாமா? ஆமா, பார்சல் சர்வீஸ்ல கூட நம்ம அனுப்பலாமே, நம்ம அனுப்பிக்கிட்டு தானே இருக்கோம்.